ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் உமன் கிரிக்கெட் எஸ் ஸ்மிதி மந்தானா சவுத் ஆப்ரிக்கா இந்தியாவுக்கு வந்திருக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச்சு மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஒன் டே விளாடுறாங்க வயலாட்டில் சீரீஸ் மூணு டேயும் பெங்களூரில் நடக்குது மூணு டி ட்வெண்ட்டியும் ஒரு டெஸ்ட் மேட்ச்சு சென்னையில் நடக்க போகுது சேப்பாக்கில் எஸ் எட்டுனது என்ன நடந்து பாப்பா ஃபஸ்ட் ஒன் டே இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸில் அண்டு ரெண்டு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான் ஒன்று ஸ்மிதி மந்தானாவும் போலிங்கில் வந்து ஆஷா ஷோபனா பாக்கி எல்லோருமே ஃபெயில் ஆயிட்டாங்க என்ன நான் கிடையாது அப்டேட் பண்ணிடுறேன் ஹர்மன் பிரீத் கோர் தான் கேப்டன் டாஸ் ஜெயிச்சி பேட்டிங் எடுத்துக்கிட்டாங்க வெரி குட் டே அண்ட் நைட் மேட்ச் விடம்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறது பெட்டர் என்ன வெயில் போய் ஃபீல் பண்ணிவிட்டு அது டி ட்வெண்ட்டில் ஃபிஃப்டி ஓவர் மூன்று மணி நேரம் ஃபீலிங் பண்ணணும் ஃபிட்னஸ் வில் பி டெஸ்டட் ரைட் அண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டி நைன் ஃபார் ஃபைவ் ஆகிட்டோம் வழக்கம் போல் இந்தியா டீம் பட் சிக்ஸ்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தீப்தி ஷர்மா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எயிட்டி ஒன் ரன்ஸ் ஸ்மிருதி மந்தானா தீப்தி சர்மா கொஞ்சம் ரெஸ்பெக்டபுலாக ஸ்கோர் போக ஆரம்பிச்சது அண்ட் இவெச்சுவலி டூ சிக்ஸ்டி ஃபைவ் இஸ் அ வெரி குட் ஸ்கோர் என் ஃபிஃப்டி ஓர் மேட்ச் ரொம்ப நல்லா இல்லை தீப்தி ஷர்மா ஒரு தேர்ட்டி செவன் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் பால்ஸ் தீப்தி ஷர்மா இ வெரி குட் ப்ளேயர் எப்போதோ அவங்கள தான் ஷப்பிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒன் டவுன் அனுப்புவாங்க நம்பர் ஃபோர் நம்பர் செவனு நம்பர் எய்ட்டு இஷ்டத்துக்கும் அண்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஃபார் ஸ்மிருதி மந்தானா எக்ஸலண்ட் எலிகன் ஸ்டைலிஷ் ஐகான் ஆஃப் இண்டியன் கிரிக்கெட் வை இந்தியன் கிரிக்கெட் வேர்ல்டு உமன் கிரிக்கெட்டுக்கே சொல்ல ஐகான் அவங்களோட டெம்பரமெண்ட் ஃபிட்னஸ் ஆகட்டும் ஏன்னோ அண்ட் கன்சிஸ்டன்சி அனலைசிங் த கேம் சுச்சுவேஷன் அது ரொம்ப வி முக்கியம் ஏன்னா அவங்களுக்கு எதிராக விக்கெட் விழுந்துகிட்டே இருக்குது ஷபாலி வர்மா ஹர்மன் பிரீத் கரு ஜெமீமா ஹேமலதா இவங்களாம் லைனாக அவுட் ஆகி நைன்டி நைன் பார் ஃபைவ் ஆனால் இவங்க மட்டும் டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் அர் ஷோல்டர் ஃபார்ட்டி செவன்த் ஓவர் வரைக்கும் நின்னாங்க இவ்வளோ ஃபிட்னஸ் வேணும்னு நினச்சி பாருங்கள் இங்கே நாலு ஓவர் போகிறதுக்கே தடுமாறுறாங்க நிறைய பேர் ரைட் ஆட்ஸ் ஆஃப் டு ஹார் பிரில்லியன்ஸ் அவங்களோட சிக்ஸ்த்து ஒன் டே ஹண்ட்ரட் இது செகண்ட் அகன் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் அட் ஹோம் இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒன் டே இல்லை ஹண்ட்ரட் அடிக்கிறாங்க அண்ட் டிசர்விங் செஞ்சுரி வெல் வெரி வெல் ப்ளேட் வெளிக்க நீட்டாக நீங்கள் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் யுவராஜ் சிங் விளையாடுற மாதிரி இருக்கும் டெக்னிக் ஆகட்டும் ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகிறது பேக் ஃபுட்டில் போகிறது ஷார்ட் பிச்சை புல் பண்ணுறது ஸ்வீப் பண்ணுறது இந்த தேவை தில் ஸ்கூப் பண்ணுறேன் த்ரீ சிக்ஸ்டி அடிக்கிறேன் செவன் டுவெண்ட்டி அடிக்கிறேன்னு அவுட்லாம் அவுட் ஆக மாட்டாங்க சீரியலி ப்ளேட் வெல் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டின் வெல்டன் அதிப்தி ஷர்மா தேர்ட்டி செவன் அப்புறம் பூஜா தேர்ட்டி ஒன் பூஜா அவங்க வந்து ஆல்ரவுண்ட்ரு அவங்க எயிட்டீந்த் ஓரணும் இன்ஜுரி வேறு ஆயிடுச்சு ஃபீல்டு விட்டு போயிட்டாங்க

சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்து மூணு விக்கெட்டு இவங்க எடுத்தாங்க அயம்பங்கா காக்கா அவங்க ரைட் ரைட்டாம் பாஸ் பாலர் அவங்க ஒரு மூணு விக்கெட்டும் மசவங்கா கிளாஸ் அவங்க ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க பன்னெண்டு வயிடு போட்டாங்க இது என்னன்னு தெரியல யாரை பார்த்தாலும் வைடு போடுறாங்க இஷ்டத்துக்கும் பன்னெண்டு வயிறு வரை போட்டாங்க சேஸ் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி டூ ஆல் அவுட்டு ஒரு மேஜர் பார்ட்னர்ஷிப்பே இல்லை ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பே ஃபோர்த் விக்கெட்டு முப்பத்தொம்பது ரன்னு மரிதான் கேப் அவங்க ஒரு இருபத்தி நாலும் சனே லாஸ் அவங்க ஒரு தேர்ட்டி த்ரீ எடுத்தாங்க அவ்வளோதான் லாஸ்ட் அஞ்சு விக்கெட்டு முப்பது ரனில் உழுந்துச்சு கடை கடன்னு அண்ட் போலிங் லெக்ஸ் பின்னர் சார் விக்கெட் டேக்கர்ஸ் எப்போதும் சொல்கிறது தான் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க அது ஆகட்டும் ஆது ரஷீத் ஆகட்டும் ஏன்னோ நம்ம தான் சாரில் வச்சுட்டு விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம் ராஷித் கான் இங்கே பாருங்கள் இந்த ஆஷா ஷோபனா இட்ஸ் அ வெரி குட் லெக்ஸ்பின்னர் ஃபோர் விக்கெட் எடுத்துட்டாங்க அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல பிளேயர் அவங்களாம் அவங்களாம் பிக் பேஷ் உமன் பிக் பேஷ் உமன் ஹண்ட்ரடு இப்போ தான் உமன் பிரீமியர் லீக் எல்லாமே விளையாடிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு ஒன்று இந்த கண்டிஷன் இஸ் நாட் நியூ இப்போ தான் நாலு மாதம் முன்னாடி உமன் பிரீமியர் லீக் விளாண்டுது இதில் ஆர்சிபி கனெக்ஷன் நிறையா இருந்தது நேற்று இந்தியன் மேட்ச் ஜெயிக்கும் போது ஃபஸ்ட்டு போகும்போது பெங்களூரில் நடக்குது சின்ன சாமி அதுதான் ஆர்சிபி கனெக்ஷன் அனுப்பிங்க அப்படி இல்லை இந்த மேட்ச்சில் ஸ்மிதி மந்தானா ரிச்சா கோச் ஆஷா சோபனா ரேணுகா சிங் பாஸ்பால் அந்த நாலு பேருமே ஆர்சிபி விளாட்றவங்க நாலு பேருமே நேற்று விளையாடுறாங்க எப்படி ரைட் அண்ட் ஸ்மிதி மந்தானா தான் ரைட் ஃபில்லி பிளேயர் ஆஃப் த மேட்ச் இந்த பயோலேட் சின்ன இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ வேர்ல்டு கப் வருது திரும்ப வேர்ல்ட் கப்பா மென் வேர்ல்ட் கப்பில் உமன் வேர்ல்டு கப்பு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு வர அக்டோபரில் நடக்க போகுது பங்களாதேஷில் ஆமாம் அது ரொம்ப முக்கியம் தேர்ட் அக்டோபர் டு டுவெண்ட்டி எத் அக்டோபர் அதில் வந்து நைன் எடிஷன் உமனுக்கு பத்து டீம் விளையாடணும் ஒம்பது டீம்மே போன வேர்ல்ட் கப் விளாண்ட டீமு குவாலிஃபை வந்துருச்சு ஒரே ஒரு டீம் தான் மாறி இருக்குது ஸ்காட்லாண்டு வந்திருக்கு அர்லாந்துக்கு பதில் அந்த பத்து டீம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அண்ட் ஸ்காட்லாண்ட் இந்த வர அக்டோபரில் தேர்ட் டு டுவெண்ட்டி எத் இருபத்தெட்டு மேச்சஸ் இருக்குது பார்ப்போம் அது வரும்போது அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் எப்பன்னு கேட்பீங்க உமனுக்கு இருக்குல்ல அடுத்த வருஷம் இந்தியாவில் ரைட் இப்போ இதுதான் நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச்சு என்ன ஸ்மிதி பந்தனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மற்ற பிளேயரை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டேன் அப்படியே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்